போடாம போலாங்களா? போலாமா? ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று சட்டமன்ற பேரவையில் 2023-2024 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட நிதிநிலை அறிக்கை நிதியமைச்சர் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில் பள்ளி கல்விக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு, மகளிர் உரிமை தொகை குடும்பத் தலைவிகளுக்கு, பின்தங்கிய வட்டாரங்கள் மேம்பாடு என்று 50 வட்டாரங்கள் மேம்படுத்துவதற்கான திட்டம், கடந்த 2 ஆண்டுகளில் 1,00,000 கோடி மதிப்பிலான திட்டங்கள் அறிவிப்பு, பத்திரப்பதிவு துறையில் பதிவு கட்டணம் 4 விழுக்காட்டிலிருந்து 2 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருப்பது, காலை உணவு திட்டம் 30,122 பள்ளிகளுக்கு விரிவாக்கம், இப்படி பல்வேறு அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டிருப்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறோம். குறிப்பாக நம்முடைய கிராம சாலைகள், முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாடு திட்டத்திற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு, மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதல் நிதி, மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட முதியோர் உதவித்தொகை போன்ற சமூக நல ஓய்வூதிய திட்டங்கள் கூடுதலாக அறிவிப்பு போன்ற பல திட்டங்கள் அறிவித்திருப்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறோம். அதை போல இன்று எங்கள் பெண்ணாகரம் தொகுதிக்குட்பட்ட ஒகேனக்கல் சுற்றுலாத்தலம் மேம்பாடு, இதுவும் வரவேற்கிறோம். தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிற காவிரி உபரிநீர் திட்டம் இதில் இடம்பெறவில்லை. அதே போல உயர்கல்வித்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கி